தந்தை மகன் தூய ஆவியானவர் பெயராலே ஆமேன். அப்பா தந்தையே உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே உம்மை போற்றுகிறோம். மூவர் இறைவா உம்மை போற்றுகிறோம். அம்மா மரியே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா தந்தையே அதிசயமானவரே, எம்மை உம் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி. எங்களை மன்னித்து மீண்டும் எங்களை உம் பிள்ளைகளாக்கி நிலைவாழ்வை பரிசாக தந்து அதை அடையும் வழிகளையும் சொல்லித்தந்து எங்களுக்கு எல்லா வசதிகளையும் செய்து தந்துள்ள உம் அன்பிற்கு நன்றி அப்பா. ஆனால் நாங்கள் நன்றி கெட்ட பிள்ளைகளாக வாழ்கிறோம், இரக்கமற்ற பிள்ளைகளாக அலைகிறோம். கண்கூடாக நீர் இவ்வளவு செய்தும் நம்பாமல் எங்கள் மனம் போன போக்கிலே வாழ்கிறோமே. மூன்று வேளை உணவுக்காக உழைக்கும் நாங்கள் எங்கள் உள்ளம் ஆவிக்கு உணவு எதுவென்றே தெரியாமல் அழிகிறோமே. காண கண்தாரும் அம்மா, காண கண்தாரும் அப்பா, எங்களுக்கு வாழ்வளிக்கும் உணவாக நீர் தந்த இயேசுவை காணவும் நம்பவும் அவரின்றி வாழ்க்கை இல்லை எனும் அளவுக்கு அவரை இறுக பற்றி கொள்ளவும் உதவும் அப்பா. இயேசுவே, என் அருமையானவரே, என் எல்லாமானவரே, நன்றி. அப்பா தந்த அறிவு, சிந்தனை, உடல் பலம் எதை எப்படி பயன்படுத்தி செல்வம் திரட்டினாலும் எங்களுக்கான நிம்மதி, எங்களுக்கான அமைதி நீர் மட்டுமே என்பதை நம்பி உம்மை தேட உதவும் இயேசுவே. பல வழிகளில் உம்மை நாங்கள் அறிந்திருக்கிறோம், ஆனால் உம்மை நாங்கள் அனுபவிக்கவே இல்லை இயேசுவே. எங்களுடைய சடங்குகள் பக்தி முயற்சிகளையும் தாண்டி அவை குறித்து காட்டும் உம்மை அனுபவிக்கும் நிகழ்வுகளாக அவைகளை நாங்கள் அணுக உதவும். இறைவார்த்தை வழியாக உம்மோடு அதிகம் நெருங்க முடியும் என்பதை கற்றுத்தாரும். தந்தையின் விருப்பத்தை நீ நிறைவேற்றியது போல நாங்களும் எங்களுக்கான இறை திட்டத்தை செயல்படுத்த கற்றுத்தாரும் இயேசுவே. தூய் ஆவியானவரே, இந்த மறையுண்மைகளையெல்லாம் எங்களுக்கு விளக்கும், அவைகளை ஏற்க நம்பிக்கை தாரும். எங்கள் உடலுக்கான உணவிற்காக நாங்கள் உழைப்பது போல எங்களுடைய உள்ளம் ஆவிக்கான உணவிற்காகவும் உழைக்க அவற்றையும் தேட எங்களுக்கு புத்தி தாரும் ஆவியானவரே. இறை வார்த்தையை நாங்கள் அன்றாடம் படிக்கும் பழக்கத்தை தாரும். இறை வார்த்தை தான் வாழ்வு என்பதை கற்றுத்தாரும். இறை வார்த்தையின் வழியாகத்தான் எங்களுக்கான தந்தையின் திருவுளத்தை கண்டுபிடிக்க முடியும் என்ற உண்மையை கற்றுத்தாரும். அந்த இறை வார்த்தையிலே இறை விருப்பத்தை நாங்கள் கண்டுபிடிக்கவும் அவற்றை நிறைவேற்றுவதற்கான பலத்தை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு நம்பிக்கை தாரும். தினமும் ஒவ்வொரு நிமிடமும் எங்களை உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்பும், எங்களை வழி நடத்தும். அம்மா மரியே, நாங்கள் உடல் ஆன்மா ஆவி அனைத்தும் ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கான வழி செய்யும் அம்மா. வாழ்வுதரும் உணவான உம் மகனாம் இயேசுவை எங்களுக்கு காட்டும். தந்தையின் விருப்பத்தை இயேசு நிறைவேற்ற உதவியது போல எங்களுக்கான தந்தையின் திருவுளத்தை கண்டு நிறைவேற்ற எங்களுக்காக பரிந்து பேசும் அம்மா. தந்தை மகன் தூய ஆவியானவர் பெயராலே ஆமேன்.